வல்ல சொந்தமா இன்னைக்குங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்க 15 வருஷம் ஆச்சுங்க அவங்களுக்கு ஆனாலும் இந்த சொந்தக்காரவ செம்மா விட்டங்கள பொம்பளப் புள்ளையா ஆட விட்டு சம்பாதி கிரான்னு அப்பா அம்மா சொன்னாங்க அவளோ உறவினர்கள் சொன்னதுக்கு அப்புறமும் எனக்காக என்னடா நடக்குது ஊகிச்சாங்க ஆனா எங்க அப்பா அம்மா இவளை கேச்சு வங்களதுக்கு அப்புறமும் என்னால அந்த துரையை மிங்கவே முடியல உறவினர்கள் கேரவங்க நம்ம ஏனிலே ஏறறப்ப நம்ம இருக்கணுங்க ஆனா இப்ப அப்படியா இருக்காங்க எப்படா இவன் கீழ விழுவான் இவனை ஏறி மிதிச்சிட்டு நம்ம ஏறி போலாம்னு பாக்குறாங்களே தவிர அவனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் யாரும் நினைக்கிறது தெரியுமா எங்க அப்பா அம்மா ஒண்ணு பணக்காரங்களுக்கு குழந்தையா பிறந்தவங்க இல்ல ரெண்டு பேரும் சொந்த கால்ல உலச்சு நின்னு சொந்தமா இன்னைக்கு எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்க 15 வருஷம் ஆச்சுங்க அவங்களுக்கு ஒரு மனுஷன் வேலைக்கு போனும்னா ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணலாம் இல்லையா அஞ்சு மணி பண்ணலாம் ஆனா எங்க அப்பா இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரத்துல மாசம் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்காக பதினஞ்சு மணி நேரம் டிராவல் பண்ணியே போய்கிட்டு வர்றாரு எங்க அப்பாக்கும் உடல்ல எவ்ளோ பிரச்சனை இருக்கு இருந்தும் இந்த சொந்தக்காரங்க சும்மா விட்டாங்களா என்பா நீ ஏன் கஷ்டப்பட்டு இருக்கா அதுவும் பிள்ளைகள அதுவும் பொம்பளை பிள்ளைகளை எதுக்குப்பா படிக்க வைக்கன்னு சொல்லிட்டு குண்டை தூக்கி போட்டதானே செஞ்சாங்க அதுக்குதான் சொல்றேன் இந்த மாட்ட உறவினர்களுக்கெல்லாம் பூட்டு போடணும்னு ஏதோ ஒரு காரணம் நிக்கிறப்ப நம்ம மனசுக்கு மருந்தாகவும் நம்ம கண்ணீரை துடைக்கிற கரங்களாகவும் இருக்காங்களான்னு சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம நிறைய செலவு பண்ணி ஒரு கல்யாணம் வைப்போம் அப்ப வரவே சும்மா இருப்பாங்க சொல்றீங்க என்னை முத பந்தில உட்கார வச்சு சாப்பிட விடல வாணி கூப்பிடல பாயாசம் கேட்டா ரசத்தை ஊத்திட்டான் சாம்பாருக்கு பதிலா இத ஊத்திட்டான் பிரியாணில பீசலன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விசது கூட சந்தபர சொந்தக்காரங்க சுத்திக்கிட்டு தானே இருக்க செய்றாங்க

நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல தான் அவர் ஒரு கால் போயிருச்சு அவங்க சொந்தக்காரவங்க கால் ஆகாத பையனை வச்சு உன்னால என்ன பண்ண முடியும்னு கேட்டாங்க இவ்ளோ ஏன் அவங்க அப்பாவே இவனை வச்சு என்னால காப்பாத்த முடியாதுனு சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா அவங்க அம்மா தண்ணி ஒரு ஆளா நின்னு காய் ஹரி வித்து அவரை வளர்த்து இந்த நிலவைக்கு கொண்டு வந்துருக்காருங்க இப்ப அவரு சந்தோஷமா பேட்டி கொடுக்கறப்ப என்ன தெரியுமா சொன்னாரு நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு என்னோட பயிற்சியாளரும் எங்க அம்மாவும் மட்டும் தான் காரணம்னு சொன்னாங்க இன்னைக்கு நான் தங்க வேண்டியதுக்கு அப்புறம் எங்க உறவுக்கார பையன் எங்க உறவுக்கார பையன் வராங்கங்க பணோ புகல் விட்டு இருக்கப்ப சொந்தக்காரங்க நம்ம கூட இருப்பாங்க அது இல்லனா விலகிட்டு போவாங்களா இப்படிப்பட்ட உறவுகளுக்கு தான் நான் பூட்டி போடணும்னு சொல்றேன் எனக்கு அஞ்சு வயசு இருக்கப்ப எங்க வீட்டுக்கிட்ட அவருக்கு ஒரு கல்யாண மண்டபத்துல பெண்கள் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க அங்க பார்வையாளர போனேனா எங்க அம்மா பாப்பா போய் ஆடு பாப்பா சும்மா ஆடு பாப்பான்னாங்க நானும் போய் டான்ஸ் ஆனே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணேங்க அந்த டான்ஸ்ல அதுக்கு அப்புறம் திண்டுக்கல்ல பெரிய நாட்டிய கலைக்குழுல என்னை சேர்த்துக்கிட்டாங்க நானும் நல்ல வெஸ்டன் ஃபோக் அது இது நிறைய கத்துக்கிட்டேன் இவங்க எப்படி ஆடுறாங்க இவங்க எப்படி ஆடுறாங்கன்னு பார்த்து பார்த்து ஒவ்வொரு கலையும் கத்துக்கிட்டேன் ஒவ்வொரு தடவையும் நான் மேடையில வந்து நிக்கிறப்ப எனக்கு கிடைக்கிற கைட்டட பாராது எத்தனையோ தடவை எங்க அம்மா அப்பாக்காண்ட ஆனந்தக்கு நீர் வடிச்சிருக்காங்கங்க ஆனாலும் இந்த சொந்தக்காரவ சும்மா விட்டாங்களா பொம்பளப் பிள்ளையா ஆட விட்டு சம்பாதிக்கிறான்னு கிரான்னு சொல்லி எங்க அப்பா அம்மா சொன்னாங்க என்னோட திறமைக்கும் என்னோட வளர்ச்சிக்கும் அவங்க ஒரு தடைக்கல்ல இருந்திர கூடாதுன்னு சொல்லிட்டு அவ

சும்மா இருப்பாங்கங்கறீங்களா என்னப்பா சாதாரணமா இருக்க பொண்ணுக்கே பயம் கிடைக்கிற கஷ்டம் இப்படி வாயாடி பிள்ளை பெத்து வச்சிருக்க உனக்கு எங்கப்பா மாப்பிளை கிடைக்க போதே எங்க அப்பா அம்மா கேட்க தான் செய்வாங்க அதுக்கு தான் நான் சொல்றேன் இப்படிப்பட்ட உறவின